எப்பவுமே கடவுள் வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுப்பா, அந்த வாய்ப்புகளை வந்து பிரயோஜனப்படுத்திக்கணும். ஆமாம், முருகப்பெருமான் வந்து சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் யுத்த தர்மம்னு ஒரு தர்மம் இருந்திருக்கு. அதாவது யுத்தம் புரியறதுக்கு முன்னாடி தர்மம், அதாவது எந்த நாளில் யுத்தம் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், இதை அதற்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இறைவன் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் சூரபத்மனுக்கு. இதை பார்த்துக்கோ, நீ வந்து போயிடு, இனிமேல் உங்களுடைய குணங்கள்லாம் மாற்றிக்கோ, நீ இப்படி இருந்துக்கோ, இதுதான் உனக்கு கடைசி இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார் முருகன். ஆனால் சூரபத்மன் அதை கேட்குறதா கிடையாது. அவருடைய வரத்தில் பெற்ற ஆணவத்தினால இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து அவர் பண்ணுறார். சின்ன பையன் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் அவருக்குள்ளே எப்போவுமே இருந்துட்டுருக்கான். அப்போ கடவுள் ஒரு தடவை சான்ஸ் கொடுக்குறாரு, ரெண்டு தடவை சான்ஸ் கொடுக்குறாரு, மூணாவது தடவை சான்ஸ் கொடுக்குறாரு. இப்படி சான்ஸ் கொடுத்து கொடுத்து கடைசியில் கேட்காத பட்சத்தில் தான் யுத்தம் புரியுது. யுத்தம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சுவாமியினுடைய வேல் பட்டோன்னா தன்னுடைய கெட்ட விஷயங்கள் போகிறது நல்லது மாறுறதான். இப்படி தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய அனுபவங்கள்னால சுவாமி நமக்கு, இறைவன் இந்த கர்மா நமக்கு, இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய அறிவுரைகள் படுத்திகிட்டே இருக்குது. ஆனாலும் நமக்கு சில விஷயங்கள் புரியறதில்லை. அப்படி அந்த விஷயம் புரிஞ்சிருத்து அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம மாற்றிக்கணும். அப்படி மாற்றலை அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு நிறைய இடர்பாடுகள் வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் சகுனம், நிமித்தம், ஜோதிடம், கிரகங்கள், இதை வைத்து நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாதிரி நம்மளோட புராதனங்களில் நிறைய கதைகள் இருக்குது. நம்ம லைஃப்பில் எப்படி லீட் பண்ணணும், எப்படி வாழணும், இதை சிஸ்டம் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற அற்புதமான விஷயங்கள்லாம் இதைத்தான் நம்ம சிவவரம் கிளாஸ்லேயும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் இறைவன் காண்பிக்கக்கூடிய சின்ன சின்ன சகுனம், நிமித்தம் அல்லது நமக்கு லேசாக காண்பிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம டக்குன்னு அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த முறை அது நமக்கு பெருசாக பாதிக்காது அப்படிங்கிறத இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்ம பார்த்துட்டோம்.